கவிதைகளின் பாதையில் திரிபவன், கவிதைகளையே கடவுளென தொழுபவன், காளை கதிரவனை கவிதை வரிகளுக்குள் சிறை வைப்பவன் இந்த கவிஞன் சினோஞ்ச். கவிஞனின் வரப்பிரசாதம் அவனது வரகவிதைகளே. அது வள்ளுவர் முதல் இன்றைய புதுக்கவிஞர் வரை வியாபித்துள்ளது அந்த கவிப்பித்து. என்னுடைய கவிதைகளையும் இந்த காலை வேளையில் காட்சிப்படுத்தி உங்களை கேட்க வைக்க எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்னும் பிரசாதத்துக்காக நான் இந்த காலை பொழுதுக்கு நன்றி செலுத்துகிறேன். காலை பொழுது சாமத்தில் கூடிய ராகு மேகங்கள் யாமத்தில் களைந்து வைகரை வேளையில் குளிர் எடுத்து சூரிய கதிரின் மூக்கு ஒளி கூர்மையால் ஆங்காங்கே பெறுகின்றன அந்த வானவீதியில். கவிஞனின் தேடல் என்பது சராசரி மனிதனை விட மாறுபட்டது. அவன் நிஜத்தில் சூரியன், புஜத்தில் அவன் பலம் அவனது பேனா. கவிஞனின் தேடல் என்பது சராசரி மனிதனை விட மாறுபட்டது. அவன் நிஜத்தில் சூரியன், புஜத்தில் அவன் பலம் அவனது பேனா. இந்த உலகில் அவன் ஆசை என்னும் கடலில் மூழ்க முடியும் என்றாலும் அவனை அதனுள் மூழ்கிடாமல் தற்காத்து கொள்ளும் கட்டுப்பாடு எனும் பிடிமானம் அவனது மன உறுதி. அதனாலேயே அவன் மனிதரில் தனித்த கவிஞன் என்னும் உயரிய அங்கீகாரம் பெற்றவனாகிறான். நான் காலை பொழுது என்னும் தலைப்பிட்டு இக்கவிதையை படைத்தது இரவில் கண்மூடி கோழி குவியதும் கண்வழித்து ரத்தம் வழிய பார்க்கும் அந்த சிவப்பு புரட்சி சூரிய பார்வைக்காக அல்ல. நான் காலை பொழுது எனும் தலைப்பிட்டு இக்கவிதையை படைத்தது இரவில் கண்மூடி கோழி குவியதும் கண்வழித்து ரத்தம் வழிய பார்க்கும் அந்த சிவப்பு புரட்சி சூரிய பார்வைக்காக அல்ல. அதை பற்றி விளக்குவதற்கும் அல்ல. மாறாக ஒவ்வொரு புதிய காலையும் நாம் இரவிடமிருந்து கற்றுக்கொண்டு பகலிடம் புகலிடம் பெற வேண்டிய அவசியத்தை காண வேண்டியது நமது பொற்கடமை அல்லவா? ஒவ்வொரு புதிய காலையும் நாம் இரவிடமிருந்து கற்றுக்கொண்டு பகலிடம் புகலிடம் பெற வேண்டிய அவசியத்தை காண வேண்டியது நமது கடமை அல்லவா? இரவில் குளிர்தாங்கிய நிலவு, கடும் அடர் இருட்டில் கண் விழிக்கும் பனிமலர், மாலையில் பூக்கும் மல்லி, நடுஇரவில் இதழ் அவிழ்க்கும் அல்லி, இவைகளுக்கு ராவை பற்றிய பயம் எதுவும் கிடையாதா என ஆயிரம் கேள்விகள் கேட்கிறது என் செவியில். அந்த அற்புத கேள்வியை முதலில் கேட்பது என் தெளிந்த மனசாட்சியே. சந்திரனில் உயிர்கள் வாழாதவரை அதுக்கு காற்றை போல துளியும் அறிவு என்பதில்லை என்பதை நான் அறிவேன். சந்திரனில் உயிர்கள் வாழாதவரை அதுக்கு காற்று போல துளியும் அறிவு என்பதில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் தொல்காப்பியனார் வடித்த தொல்காப்பியத்தில் மரம் செடிகொடிகளுக்கெல்லாம் ஓரறிவு உண்டென நான் படித்தேனே. அந்த ஓரறிவு ஜீவன்களே இரவு என்னும் இடரை கண்டு கண்ணை மூடிக்கொள்ளாமல் அந்த அடர்ந்த துயரத்தின் மத்தியிலும் கடும் இடைஞ்சலின் இடுக்கிலும் இருட்டின் இடையிலும் இருந்து கொண்டு புத்தாக்கம் பெற்றவைகளைப் போல பரிமளித்து காட்சிக்கு அழகாய் பூக்கிறதே இதழ்கள் விரித்து சிரித்து. அந்த ஓரறிவு ஜீவன்களே இரவு என்னும் இடரை கண்டு கண்ணை மூடிக்கொள்ளாமல் அந்த அடர்ந்த துயரத்தின் மத்தியிலும் கரும் இடைஞ்சலின் இடுக்கிலும் இருட்டின் இடையிலும் இருந்து கொண்டு புத்தாக்கம் பெற்றவைகளைப் போல பரிமளித்து காட்சிக்கு அழகாய் பூக்கிறதே இதழ்கள் விரித்து சிரித்து. அதன் இயற்கையின் மீதுள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை ஊற்றுதான், அதன் உள்ளத்தில் உள்ள ஏதோ ஒரு தைரிய நாற்றுதான் அதற்கு காரணம் என்று நான் அறிவேன். அதன் இயற்கையின் மீதுள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை ஊற்றுதான், அதன் உள்ளத்தில் உள்ள ஏதோ ஒரு தைரிய நாற்றுதான் அதற்கு காரணம் என்று நான் அறிவேன். இருட்டின் இலக்கணத்தை அறியாத அந்த செடிகளின் இதயத்தில் கிஞ்சித்தும் பயமில்லை. இருட்டின் இலக்கணத்தை அறியாத இந்த செடிகளின் இதயத்திற்குள் கிஞ்சித்தும் பயமில்லை. நாளைய தினத்தை குறித்து ஏதும் ஐயப்பாடும் இல்லை. மாலையில் மேற்கில் மறைந்த சூரியன் தான் ஓய்வுற்ற போதிலும் காலையில் பதறாமல் கண்விழிக்க வேண்டும் என்ற கவலையும் இல்லை. அவைகள் தினம் அதனதன் வேலையை பற்றி அறிந்து புரிந்து தெரிந்து வைத்துள்ளனவே தம் தகுதிக்கு ஏற்ப. வானளாவிய புகழ் கொண்ட இம்மானுட வாழ்விலே இந்த அருட்காலை பொழுதில் எழுந்த தயக்கம், இரவில் தூங்கிய களைப்பு இன்னும் தீரலையா, ராவில் கண்ட சொப்பனத்தின் இன்பம் போதலையா,
இரவில் தூங்கிய களைப்பு இன்னும் தீரலையா? ராவில் கண்ட சொப்பனத்தின் இன்பம் போதவில்லையா? போதும். மடமையின் உச்சம் உன் சோம்பல். தீராத நாட்களின் மீது உன் நம்பிக்கை வேண்டாம். அது இருக்கும் இருக்காது என்பதல்ல உன் தேடல். அந்த நாட்களை நீ எவ்வாறு மதிக்கிறாய் என்பதுதான் என் கேள்வி. அந்த நாட்கள் பெற்றெடுத்த பொன்னான மணித்துளிகளில் அல்லவா உனது எதிர்காலம் புதைந்துள்ளது? அந்த நாட்கள் பெற்றெடுத்த பொன்னான மணித்துளிகளில் அல்லவா உன் எதிர்காலம் புதைந்துள்ளது? இதயத்தில் பொறாமை கொள்ளும் மனிதனின் இதயத்தைப் போல வாகனத்தின் புகைமூட்டம் சூழாத பரிசுத்தமான கால் இப்பொழுது இது. பறவைகள் தம் இறையை தேடி பல கண்டத்தை தாண்டி போக பயணப்படுகிறது. மனிதன் தன் ஜீவனத்திற்காக உழைப்பை தேடியும் சிலர் பணத்தை தேடியும் பரபரக்கிறார்கள். வானத்தைப் போல அதில் மனிதமும் புகை மூழாமல் இருந்தால் நல்லது. எறும்பின் கால் தடத்தை பார்க்கிறேன். ஒரு எறும்பு கூட அடுத்த எறும்புக்கு தவறியும் தீங்கி இழைப்பதில்லை என்று பிரமிக்கிறேன். அது தன் உணவை தேடும் வழியில் ஒன்று மற்றொன்றுக்கு உதவுகிறது. இது எனக்குள் பெறும் மானிட குற்றுணர்ச்சியாக எழச்செய்கிறது என் மனதில். எங்கு திரும்பினாலும் மனிதன் காண முடியாத இந்த இயந்திர உலகில் பிள்ளைகளின் மணலை தாளாட்டு காற்று ஸ்ருதி சேர்ந்து தனியே ஒப்பாரி வைத்து ஆளுகிறது. வெப்பத்தின் சலனம் எதுவும் இல்லாத இந்த உன்னதமான காலை பொழுதில் மனசும் இழுகியது போல உணர்கிறேன். உலகின் தேற்றத்தை யாரால் விளக்க முடியும்? அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் காலம்தான் எல்லாம் ஆகும். காலை பொழுதில் வானிலை தாய்ப்பால் குடித்த குழந்தை போல மந்தமாகத்தான் உள்ளது. ஆனால் எனக்கு அது மந்தகாசமாக தெரிகிறது. நிரந்தரமாக இதே மாதிரி இருந்தால், இதே அமைதி நிலை நீடித்தால் இந்த பூமியல்லவா பரிபூரண தன்மை அடையும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். வானத்தில் நட்சத்திரம் மெதுவாக மறைகிறது. வானில் கண்ணமிட்டது போல நிலவு தன் பிறவிலையை கள்ளத்தனமாக நீட்டி இப்பூமியை ரசிக்கிறது. நண்பகல் ரணச்சூட்டை எட்டுவதற்குள் முழுவதுமாக பச்சை பூமியை பார்க்கும் தன் இச்சையை தீர்த்து விடுவது என வானத்தில் நட்சத்திரம் மெதுவாக மறைகிறது. வானில் கண்ணமிட்டது போல் நிலவு தன் பிறவெளியை கள்ளத்தனமாக நீட்டி இப்பூமியை ரசிக்கிறது. நண்பகல் ரணச்சூட்டை எட்டுவதற்குள் முழுவதுமாக பச்சை பூமியை பார்க்கும் தன் இச்சையை தீர்த்து விடுவது என மானிடா, பிறப்பின் மீது நம்பிக்கை கொள்ளாதே. உன் வாழ்வு முடிகிற இறப்பின் மீது நம்பிக்கை வை. கருவில் வளரும் பிறப்பை நீ தீர்மானிக்க முடியாது. ஆனால் இறப்பை வேண்டுமானால் உன் செயல், நடத்தை, பழக்க வழக்கம் போன்ற உன் சுய வரையறைகளின் மூலம் தீர்மானிக்க முடியலும். நோயாளிகளின் வாழ்க்கையை அதிகரிக்க இன்றைய செயற்கை கடவுள் எனும் விஞ்ஞானமும் மருத்துவ உலகமும் கைகோர்த்து உன் ஆயுசு நாட்களை கூட்ட உத்வேகம் எடுக்கிறது. மண்ணில் பிறந்த பின் வளரும் போது இறப்பை நோக்கிய உனது வாழ்வோட்டத்தில் இடையிடையே இழைப்பாறும் இடம் மட்டும் உன் அன்பின் தகைசார் உறவுகளாக இருக்கட்டும். தலைக்கு மேல் மரத்தின் கிளைகள் படர்வது போல உன் நட்புகள் படர்வட்டும். உன் பிரிவால் அதன் அன்பு கனிகளை கொத்தாக பறி. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். ஜென்மங்கள் மீது கதை கட்டுவது உன் பொழப்பல்ல. அதுபோல உனது தவறுகளின் மீது பழி போடுவதும் உனக்கு பொறுப்பல்ல. விதிகளின் வாசல் கற்களற்றது என்பதை அறிவாயா? மதிகளின் தலைவாசலுக்குள் நீ சென்றால் அந்த கற்கள் இல்லாத எங்கே தேடினாலும் கிடைக்காத அந்த விதிகளின் சாம்பல் ஒரு நாள் மிதிபடும். யுத்தக்களத்தில் ஆயுதம் கரைபடுவது போல் உலக போராட்டத்தில் உன் நெற்றியிலும் உயர்வு மழை வழிந்தே தீரும். உன் ஆரம்ப முயற்சிகளால் பல தோல்வி சுமைகள் உன் முதுகில் ஏறி அமர்ந்து பின் நர்த்தனமிடும். அதை சுமையாக அல்ல, வேட்டை பருந்துக்கு இரையாக சிக்கிய கோழி குஞ்சை போல எடுத்துக்கொள். உனது வருங்கால வெற்றி எனும் கழுகுக்கு இரையாக இப்போதிருந்தே நீ ஊட்டி வளர்த்து வருகிற யாக பயிற்சியாகவும் அதை நினைத்துக்கொள்.
வானத்தின் கீழே கதிரவன் கண் விழிப்பதும் உனக்காக, அதன் பொற்கதிர்கள் பூமியின் மேல் வெளிச்ச பாதை போடுவதும் உனக்காகவே என்று உணர்வாயா? இந்த மகத்தான பூமிக்கு நீ ஆற்ற வேண்டியது முதலாவது கடன் இந்த காலை பொழுதுக்கு நன்றி கூறுவது ஆகும். இந்த மகத்தான பூமிக்கு நீ ஆற்ற வேண்டிய முதலாவது கடன் இந்த காலை பொழுதுக்கு நன்றி கூறுவது ஆகும். அதிகாலை பொழுதில் கண் விழித்ததுமே இவ்வாழ்வுக்காக போராட துணிந்து விட்டாய் என்று அர்த்தம். அதில் நீ எடுத்து வைக்கும் முதல் அடி இந்த சமுதாயத்திற்காய் இருக்கட்டும். அதன் பிறகு உனது ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்திற்கு தானே பாதை போடும். இந்த காலை பொழுது மிக்க பயனுள்ள பொழுது. உயிர்ப்புடன் கடமையற்ற கண் விழித்த நீ பாக்கியசாலியாவாய். பிரம்ம முகூர்த்தத்தில் தேவர்கள் வருவது ஒரு புறம் இருக்கட்டும். உனது மன உறக்கத்தை விட்டு சீக்கிரமே எழு. உனது வருகைக்காகவே இனிய பொழுது விடிந்து விட்டது. பூமியில் உன் பாதம் பட பசும்புற்களும் முளைத்து விட்டது. ஓடிவா, ஓடோடிவா, ஓடிவா, ஓடோடிவா. சூரியனிடம் கேட்டு அறிவதற்கு எவ்வளவு விஷயங்கள் உள்ளது தெரியுமா? பகலில் தானே எரிந்து உலகுக்கு விளக்கி விளக்காகி வெளிச்சமாகி இரவில் நிலவு பிள்ளைக்கு ஒளிப்பாலூட்டும் இந்த ஒளித்தாயானவன் மாதமாகி அனைத்து கோள்களுக்கும் தலைவனாகி புனித இறைவாசம் புரிகிறது. பூமியை ஆண்டு அந்த விண்ணிக்கே பாடம் புகட்டும் மனிதன் இந்த பிரபஞ்சத்துக்கே நிறைவாசம். கடவுள்கள் எனும் தனித்தனி பெயர் கொண்டு இந்த காலை பொழுதில் நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டாம். அவரவர் விருப்பம். தொடுவதும் தொழாமல் இருப்பதும் நாம் மூச்சு விடுவதே இயற்கை தாய்க்கு நன்றி செலுத்துவது போலத்தான். இங்கே உயிர்வு தாழ்வு எனும் வேதமில்லை. வாழும் காலமறை அனைவரும் சரிசமம் என்றும் மதத்தை கடந்தது மனம் என்பதும் நம் இதயத்தில் தோன்றினால் சாந்தமே இரத்தத்தில் குடிகொள்ளும். அன்பே பிரதான வடிவமாய் மாறி நம் உலகில் எழி சூழும். இந்த திவ்ய காலையில் ஆனந்த குயில் ஒன்று குவிகிறது. பாடும் குயிலின் நிறம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம் இதயமோ அதன் தெய்வீக கானத்தை மட்டும் ரசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். உலகில் யார் வேண்டுமானாலும் அமைதி நிறுவனத்தை நிலைநாட்டட்டும். நமது பணி அதன் சாரம் சாரத்தை வழிநடத்துவதாகவும் அமைதியின் புகழை பரப்புவதாகவும் அமையட்டும். கையில் கிடைக்காத காலத்தோடு போட்டியிடலாம். மற்றவர் மரணத்தில் இருந்து வாழ தெரிந்து கொள்ளலாம். மன உறக்கத்தில் இருந்து விழித்தெழலாம். சக மனித பொறாமையில் இருந்து விடுபடலாம். பிறரை பாராட்டும் தகமை குணத்தை மனதில் விதைக்கலாம். உயிரின் பாசத்தை எறும்பின் மீது இருந்து துவங்கலாம். அளவுக்கு மிஞ்சிய ஆசைக்கு தடை போடலாம். மீண்டும் குழந்தைகளாகவே மாறலாம். அவரவர் வீட்டுக்குள் இருந்து வெளிவந்து இந்த உலகமே அவரவர் வீட்டுக்குள் இருந்து வெளிவந்து இந்த உலகம் எனும் வானத்தில் பறக்கலாம், சஞ்சரிக்கலாம், உலாவி திரியலாம். நேசமணிகளை தூவும் இந்த பனிக்காலையில் நம் இதய செடிகளில் பாசமலரே பிரதான விஷயமாய் மாறி பூ பூக்கலாம். நேசமணிகளை தூவும் இந்த பனிக்காலையில் நம் இதய செடிகளில் பாசமலரே பிரதான விஷயமாய் மாறி பூ பூக்கலாம். மனித நேயத்தை மனிதன்தான் வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து நமக்கு நாமே தெய்வீகம் அடையலாம். மனித நேயத்தை மனிதன்தான் வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து நமக்கு நாமே தெய்வீகம் அடையலாம். காலை பொழுதில் உயிர்கள் கண் விழிக்கட்டும். காலை பொழுதில் மனங்கள் தெளியட்டும். காலை பொழுதில் இதயத்தில் உற்சாகம் பரவட்டும். காலை பொழுதில் பரஸ்பர அன்பு பரிமாறட்டும். காலை பொழுதில் உள்ளத்தில் சகோதரத்துவம் மலரட்டும். புதிய காலை நம் ஆரோக்கியம் செழிக்கட்டும். அதிமங்கள சௌபாக்கியம் நம் அனைவரும் மேலும் பெருகட்டும். நம் வாழ்க்கையும் கவித்துவமாய் நிரம்பட்டும். வசந்தங்கள் நீரோடையாய் மாறி நம் வாழ்விலும் அது பெருக்கெடுத்து ஓடட்டும். சீனோஜ்.